ஷூட் பண்ணிட்டு வந்தால் மியூசிக் பண்ணுறது அது பொதுவானது. பட் பாடல்களும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பாடல் பண்ணி ஷூட் பண்ணுறது வேற, இப்போ விஷுவலை பார்த்துட்டு லிரிக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு நான் அப்படி தான் எழுதினேன். அதில் அந்த பாடலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த பீடி குடிச்சிட்டுப்போ அந்த பீடின்ற வார்த்தையும் வரணும் லிரிக்கில். பட் யாருக்குமே தெரியாது இது விஷுவல் பார்த்து பாட்டு பண்ணதுன்னு தெரியாது. இப்போ ரீசெண்டா இது கதை அல்ல நிஜம் அப்படின்ற ஒரு மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுல எந்த மாதிரியான மியூசிக்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க சார்? கண்டிப்பா, அதாவது இசைன்றது வந்து நான் ரெண்டா பாக்குறேன். ஒன்று வந்து திரை இசை, இன்னொன்று மொழி சார்ந்த தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே எனக்கு ஒன்றில் பணம் வருது எனக்கு, அதாவது திரை இசையில் வந்து பணம் வருது, இதில் என்னுடைய மன நிறைவு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நான் தொடர்ந்து இது எவ்வளோ பண்ணியிருக்கனோ அதே ஈக்குவலாக அந்த விஷயங்களும் அப்பப்போ என்னென்ன சூழல்களோ அதுக்கான ஒரு என்னோட கருத்தை வெளியிடுறதுல நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் சரி, அப்புறம் இன்னும் என்னென்ன சூழல்கள் ஒரு மிக முக்கியமாக மக்களை சார்ந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பாடல்கள்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ இந்த திரை இசை அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு சோறு போடுறது, இதுதான் வந்து நம்மளோட நம்மளை அடையாளப்படுத்தி நிறுத்துறதுக்கான இதே வந்து திரை இசை தான். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட வம்சம்ல ஆரம்பித்து இன்னைக்கு ஸ்ட்ராபெரி கடைசியாக பெரிய ஹிட் ஆச்சு. தொடர்ந்து படங்கள் கிட்டத்தட்ட 25 படங்கள் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்லிக்க விரும்பணும், நான் வந்து 2010 வம்சம் வெளியாச்சு எனக்கு. கிட்டத்தட்ட 70 இசையமைப்பாளர்கள் என்னோட ஒன்றா வெளிவந்தாங்க. ஸோ அதில் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் கூட இல்லை இன்றைக்கி. ஆமாம் ஆமாம், அந்த 70 பேர் என்னானாங்கன்னே தெரியல. அந்த 70 ஏதோ அது காட் கிரேஸ் ஆர் இன்னும் என்னுடைய உழைப்பா இல்லை என்னன்னு தெரியல. அந்த அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட 25 படங்கள் யாருமே பண்ணலை, நான் தான் பண்ணியிருக்கேன். நான் அது எப்போ தெரிஞ்சதுன்னா என்னோடய யூனியனில் வந்து அந்த ஒரு அந்த எலெக்ஷனுக்காகவும் என்னோடய மெம்பர்ஷிப்காகவும் பார்க்கும்போது எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னாங்க. அப்போ தான் தேடும்போது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேனான்னு எனக்கே தெரிஞ்சது. உண்மையாக அது உட்காந்து கால்கில் அதை யோசிக்கிறதுக்கான நான் இன்னும் அதை பதிவுலும் பண்ணி வைக்கலை. பட்டு அதுக்கான ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது தான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது. ஸோ இது ஒரு விஷயம். இப்போது இந்த கதையல்ல நிஜம் அப்படின்ற படம் வந்து இப்போ சமீபத்தில் ஆடியோ லான்ச் ஆச்சு, விரைவில் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த படம் ஒரு இதுவும் அதாவது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லா விஷயங்களுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இவங்க வந்து எல்லாமே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஷூட் பண்ணிட்டு வந்தால் மியூசிக் பண்ணுறது அது பொதுவானது. பட் பாடல்களும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதுதான் எல்லா விஷுவலுக்கும் அவங்களா ஒரு லிரிக்க ஒரு இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு எல்லாமே ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அழகா எடிட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு எனக்கு பாடலுக்கு உண்டான விஷுவல் காமிக்கிறாங்க. இது உண்மையாவே பெரிய சேலஞ்ச் எனக்கு. பாடல் பண்ணி ஷூட் பண்றது வேற, இப்போ விஷுவலை பார்த்துட்டு லிரிக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு நான் அப்படிதான் எழுதினேன். அதுல அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல வர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த பீடி குடிச்சிட்டுப்போ அந்த பீடின்ற வார்த்தையும் வரணும் லிரிக்ல. இந்த மாதிரி பண்ணது மிகப்பெரிய இது. டியூனை கம்போஸ் அந்த டெம்போக்கு கொண்டு வரணும், ஒன்று அந்த லிரிக்கை கொண்டு வரணும், அந்த மூடை கிரியேட் பண்ணணும். புது எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். இந்த மாதிரி பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், அது அவ்வளோ பொருந்தது, பொருந்தணும், அதுதான் பெரிய விஷயம். என்ன தான் பண்ணாலும் அது மேட்ச் ஆகலைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு. பட் யாருக்குமே தெரியாது இது விஷுவல் பார்த்து பாட்டு பண்ணதுன்னு தெரியாது. பாடலுக்கு விஷுவல் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது ஆஸ் யூஷுவல் பாட்டு கொண்டு போயிட்டு அதை வச்சு ஷூட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப பொதுமை. இன்னொன்று இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சார் எனக்கு,
போட்டு காமிச்சோன்னு நல்லா இருக்குது. நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு மைனா ஸ்டைலில் ஒரு படம். இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நேட்டிவிட்டியும் ஒரு மனம் சார்ந்த மண் சார்ந்த அந்த மாதிரியான ஒரு படம் இது. ரொம்ப ஒரு பயங்கர லவ்வபிளாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் பெயினும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் இது. படத்தை வெளிவரும்போது இப்படியும் இருக்காங்களான்ற மாதிரி ஒரு யோசனையோடு வெளிவருவோம். அதில் முக்கியமானது சொல்ல வரேன், படம் பார்த்துட்டேன், ஆ சூப்பராக இருக்குப்பா அப்படின்ட்டு கடைசியில் எண்டு வருது. ரைட் சார், அவருக்கு ஃபோன் பண்ணலாம், பார்த்துட்டு சார் சூப்பராக கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். அப்படியே ஒருத்தர் மேலே கதை முடியுது. ஓ அப்படியான்னு நினச்சிட்டு இருந்தா டக்குன்னு அப்படியே பிளேட் மாறுது அந்த கதை வேற. ஐயோயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திருப்பி பார்க்குறேன், இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா அப்படியே இன்னொரு சான்ஸே இல்லை. அது அந்த மாதிரி ஏதாவது அந்த எண்டில் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு. உண்மையாகவே அது பெரிய அளவில் பேசப்படும்னு நினைக்கிறேன்னா எனக்கு பயங்கரமா. இத்தனைக்கு நான் பார்த்தாவே இது கணிச்சிடலாம் ஓரளவுக்கு என்னன்றத, படங்கள் நிறைய பண்ணும்போது தெரியறதுனால இது என்னால கணிக்கவே முடியல. யாராலையும் யோசிக்கவே முடியாத ஒரு டஃபா இருந்துச்சு. ஸோ ஒரு படம் எடுத்தாலே வந்து அதில் வந்து ஒரு 4-5 சாங்ஸ் வரும், ஆனால் அதில் ஏதாச்சும் ஒரு பாட்டு தான் வந்து மக்களோட மனசில் வந்து பயங்கரமாக பதிஞ்சிருக்கும், அது ஒன்றுத்த மட்டும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது போல் இப்போ நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்க இது கதையல்ல நிஜம் அந்த படத்தில் வந்து நீங்கள் எத்தனை மியூசிக் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதில் எந்த ஒரு சாங் வந்து பர்டிகுலராக எல்லாரோட மனசுலுமே இருக்கும், அவங்க அதை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற சாங் அது எதுவாக இருக்கும்? ஆமாம், இதில் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்தாவே ஒரு பாடல் பாடலே இல்லாமல் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த சூழல் மாறிடுச்சு. மிகப்பெரிய வர்த்தமான விஷயம் எங்கள் இசையமைப்பாளர்களுக்கெல்லாம். அதாவது இப்போது புது 4-5 படங்கள் புதுசு பண்ணிகிட்ருக்கேன் சார், 2 பாட்டு சார், சார் 1 பாட்டு சார், என்னப்பா ஆ சரி எதுவும் சொல்கிறதில்ல, சரி ஓகேன்ட்டு பட் அது ஆரோக்கியமானதாக எனக்கு தெரியல. மாறும் அது ஒவ்வொரு சூழலுக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கிறது தான் இயல்பு. ஆமாம், இந்த படத்தில் 7 பாடல்கள், 7 பாட்டு, அதில் ஒரு 3 சாங் பிட் சாங்ஸு, மற்றது எல்லாமே இந்த பாடல். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் சாங் வந்து சண்டாலனே அப்படின்ற ஆரம்பிக்கிற ஒரு பாடல், வேல்முருகன் ஆலா பாடியிருக்காங்க. இதில் இன்னொரு குறிப்பாக ஸ்பெஷலைஸ்டாக சொல்லணும்னா இலங்கையை சார்ந்த அஸ்மின்ற கவிஞர் தான் இதை எழுதியிருக்காரு. என்கிட்ட ரொம்ப நாள் அவர் ஒரு தொடர்பில் இருப்பார் ஃபேஸ்புக்கில், நிறையா அவர் இப்போ எழுதிட்டு வராரு. இந்த பாடல் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்கணுன்னு, இது சரியான பாடல் நீங்கள் எப்படி எழுதி காமிங்கன்னு உண்மையாக சூப்பராக எழுதினார். ரொம்ப நான் தான் முடிவு எடுத்தேன் இவருக்கு எப்படியா வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் அந்த பாடல் வந்து, சண்டாலனே ஏதோ ஆகுறனே உன் கண்ணால தான் தேனோ சாகுறனே இப்படி ஆரம்பிக்கிற ஒரு பாடல், நல்ல ஒரு மெலடியாக இருக்கும். இந்த பாடல் வந்து அவர் எழுதினது அஸ்மின், ரொம்ப நல்ல ஒரு திறமையான ஒரு கவிஞர், நிறையா அவர் பெரிய ஆளாக வருவார்ன்றது தெரியுது. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து தமிழ்ந்து எழுதியிருக்காங்க, இன்பக்கலில்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவரும் நல்ல ஒரு ஃபோக்கு சாரி கானா இதுக்கு தான் எழுத வந்தார். அவர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபோக் எழுதி கொடுத்தாரு. அசுக்குன்னு புசுக்குன்னு தான் என் உசுரை எடுக்கிறிய அப்படின்ற மாதிரி ஒரு பாடல், நீவா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு மெலடியான பாடல். அப்புறம் முத்துக்குமார் சார் அவர் கடைசியாக எழுதின ஒரு பாடல் இந்த இது, அவர் எழுதினதும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. இன்னொரு பாடல் நானும் ஒன்று எழுதியிருக்கேன், சின்ன பிட் சாங் தான் அது. இந்த பாடத்தில் ஆமாம் ஆமாம், ஒரு சின்ன பிட் சாங் தான் அந்த இது எழுதியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு பேக்டான ஒரு படம் இது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதில் அந்த மியூசிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெலோடி பெப்பி பெத்தா சொல்லிட்டு, ஸோ இதுதான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதில் உங்களோட வியூ இதை பற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது நாங்கள் வந்த டைம்லலாம் இவ்வளோ ஈஸியாக என்ட்ரி ஆக முடியல, பெரிய டஃப்பான ஒரு விஷயம். நம்ம ஒரு சாதாரண ஒரு பெரிய திறமையை வச்சு தெரிய ஒரு
பக்கபலமும் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து அட்லீஸ்ட் கண்ணிலே தெரியற மாதிரி இருந்தது. இப்போது வெறும் திறமை இருந்தால் போதும், அழகாக என்ட்ரி ஆகலன்றது தான் இந்த யூடியூப்லும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது. உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. பட் அது எது, அது ஒரு ட்ரெண்டு தான். அது இன்றைக்கி அது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஒவ்வொரு ஜேனருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மக்கள் ரசனையை வச்சு தான் இசையே வருது. இவர் தப்பாக பண்ணார், இவர் இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் இசையாக வந்துட்டுருக்கு. நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா மக்கள் ரசனை நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். அதாவது யாரும் இப்போ ஒரு ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அதை மாதிரியே பண்ணணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்தாருன்னா எல்லாருமே வந்து சார் அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணி கொடுங்க இப்படி தான். ஸோ அது வந்து ஹிட் பண்ணுறது மக்கள் தான். ஸோ இந்த மூலமாக ஒரு சொல்லிக்க விரும்புகிறேன், பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மியூசிக் டைரக்டரும் டைரக்டர் இல்லை, மக்கள் தான். ஆமாம், அவங்களுக்கு ஹிட் பண்ணுறாங்களோ அதை நோக்கி தான் நகருது. இது என்னுடைய கருத்து. ஆமாம்.